ओंकार शिवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजताम कल्पवृक्षाय नमताम कामधेनवे। अस्ट्रो टेंपल टीवी नेयर्गल अनेवरुक्कुम इनिय अन्पु वणक्कम। एल्लोरुम एल्ला नलमुम वलमुम पेट्रुवाळ एल्लाम वल्ल इरैवने प्रार्थिप्पदु उंगल ज्योतिडर रवींद्र राव। इदुवरैक्कुम इंद अस्ट्रो टेंपल टीवी चैनले सब्सक्राइब செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது பெல் ஐக்கான் ஒன்று தோண்டும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி சார்பாக போடப்படும் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். ஸோ எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துக்கலாம். சரி, இன்றைய பதிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியமான தேவையான ஒரு முக்கியமான பதிவு. ஏன், நமக்கு வாழ்க்கையில் பணம் தேவை. ஒரு சிலருக்கு நன்றாக சேரும், ஒரு சிலருக்கு ஏதோ வரும், வந்த வேகத்தில் செலவாகும், சிலருக்கு வராமையும் இருக்கும், தேவைக்கு குறைவான அளவு வரும், வராமல் இருக்கும்ல தேவைக்கு குறைவான அளவில் வரும். ஸோ ஒரு கஷ்ட ஜீவனத்தை நடத்துவார்கள். இது ஏன் இப்படி இந்த ஏற்றத்தாழ்வுகள், இது வந்து பொதுவான அவங்களுடைய தலையெழுத்து அப்படின்னு சொன்னால் கூட சில விஷயங்களை நம்ம வந்து முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். கோவிலுக்கு போகிறோம், பயபக்தியோட சுவாமி நமஸ்காரம் பண்ணுறோம், ஏன்னா எல்லாமே இருக்குது, எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம், இருந்தாலும் வர்ற பணம் நமக்கு போதலை, செல்வம் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவா நிறைய பேரை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. சரி, அப்படி என்ன தான் நம்ம முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக ஆரம்பத்தில் அந்த இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, பணம் வருது ஆனால் வந்த வேகத்தை செலவாயின்ட்டுருக்கு, ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு இருக்க மாட்டேங்குது, என்ன காரணம்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்களே நினச்சிப்பீங்க. சரி, இந்த பதிவே இதற்கு இந்த செல்வம் சேருதான் நம்ம என்ன பண்ணணும், பணம் வரும், நமக்கு தேவையில்லாத செலவுகள் எல்லாமே நம்ம பண்ணிட்டுருப்போம், அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் நம்ம லைஃப்பில் பண்ணிட்டுருப்போம். ஸோ நமக்கு அந்த சமயத்தில் பண்ணும்போது கண்ணுக்கு தெரியாது, பண்ணிட்ட பிறகு ஃபீல் பண்ணுவோம், ஏன் நம்ம இப்படி பண்ணிட்டோம், நம்ம கையில் ஏன் நிற்க மாட்டேங்குது, மனசு ஏன் இப்படி அலைப்பாஞ்சிட்டே இருக்குது, ஒரு பொருளை பார்த்தோன்னே காசு இருக்கா உடனே நம்ம வாங்கணும் அப்படின்னு ஏன் தோணுது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த காலத்தில் பெரியவாக சொல்லிக் கொடுத்தா நான் சொல்லியிருக்கேன் தவிர நானாக எதுவும் புதுசாக க்ரியேட் பண்ணலை. பெரியவா என்ன சொல்லியிருக்காளோ அதை ஃபாலோ பண்ணால் நமக்கு நிச்சயம் செல்வம் சேரும், நாமும் வசதியாக வாழலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் வந்து மற்ற மாதிரி கோவிலுக்கு போனோமா நமஸ்காரம் பண்ணிட்டோமான்னு இல்லை, ஆனால் சில மெனக்கெடணும். கஷ்டப்பட்டு கிடைக்கிறது எதுவுமே உங்களுக்கு நிச்சயமாக நிலைக்கும், கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இதை நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கையிலையும் பணம் சேரும். அது என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம காலங்காத்தில் எழுந்துக்கிறோம், எழுந்தவொன்னே என்ன பண்ணுறோம், ஒரு சிலருக்கு ஒரு பழக்கம் உண்டு எழுந்தவொன்னே அப்படி கையை வச்சுட்டு கையை நமஸ்காரம் பண்ணுவாங்க. லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி மூணு பேரும் இந்த உள்ளங்கை இருக்கிறதா ஐதீகம். ஸோ அந்த கையில் கையை பார்க்கறது அதுக்குண்டான சில ஸ்லோகம் இருக்குது, இதனோட முன்பதிவில் சொல்லியிருக்கேன், அந்த பதிவையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு லிங்க்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தாலும் அந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்களுக்கு நல்ல பயன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும், செல்வம் சேர ஆரம்பிக்கும். சரி, அது மட்டும்தானா, இல்லைங்க, அது ஒன்றும் ரீசன் தான். கோவில் கோபுரத்தை பார்க்கறது, அதெல்லாம் சிலர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் எழுந்தவுடனே ஒரு பார்க்குற மாதிரி ஒரு கோபுரத்தை ஃபோட்டோ மாட்டிச்சுப்பாங்க. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாம் நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு நிறையா, எல்லோரும் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்காங்க நிறைய பேர். ஸோ எழுந்த உடனே பார்க்கணும்னா சுற்றி முற்றி கோவில் இருக்காது, இப்போது அந்த கோவில் படத்தை வந்து மாட்டி வைக்கிறது நல்லதுங்க. சரி, வீட்டு கிழக்கு பக்கத்தில் வந்து துளசி செடி வளர்க்கறது நமக்கு செல்வத்தை சேர்க்கும். சரிங்களா, தனி வீடாக இருந்தால் வேப்ப மரத்தை சேர்த்து வளர்க்கலாம், ஆனால் அப்படி முடியாது, அப்பார்ட்மெண்ட் சேர்க்கணுக்கு அது ஆகாது. ஸோ சின்னதாக ஒரு தொட்டி வாங்கிட்டு அதில் துளசி செடி வளர்த்திங்கன்னா
அது கிழக்கு பக்கம் வைக்கணும். வைக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த செல்வ சேர்க்கை அப்படின்றது அமைப்பு கிட்டுங்க. சரிங்க, வேற என்ன இருக்குங்க? இல்லை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், சிவன் பார்வதி முருகன் லக்ஷ்மி நம்ம சிவனோட குடும்பம் இருக்கு இல்லையா, சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் இந்த நாலு பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக செல்வம் சேரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அது உங்களுக்கு படிப்படியான வாஸ்து குறைகளை நிவர்த்தி செய்யும். அந்த படத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு, சிவபெருமானுக்கு சக்தி உண்டு. அங்கே யார் இருக்காங்க? சிவபெருமான் இருக்காங்க, சக்தி தேவி இருக்காங்க, முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமான் இருக்காங்க, முருகப்பெருமான் இருக்காங்க. இந்த நாலு பேரும் சேர்ந்த படத்தை கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஸ்து குறைபாடும் நீங்கும், செல்வ சேர்க்கையும் ஏற்படும். அதே போல் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் சரி தனி வீடாக இருந்தாலும் சரிங்க, வீட்டு பூஜை அறைன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அறை கட்டி வச்சுருப்பாங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா உடஞ்ச சாமான் எல்லாமே போட்டால் என்னென்னா இந்த பூஜைக்குண்டான சாமானே உடஞ்சிருக்கும், ரொம்ப இதாக இருக்கும், அது இல்லாமல் அப்படியே அதில் சேர்த்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக இருக்கிறத மட்டும்தான் வைக்கணும். உடஞ்ச சாமான் அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணால் தான் நமக்குண்டான நல்ல பண சேர்க்கை அப்படின்றது நடக்கும். இல்லைன்னா வரும், வந்த வேகத்தில் போயிட்டே இருக்கும், இறை சக்தி அந்த இடத்துல கம்மியாகும்னு சொல்லுவாங்க. ஒரு அழுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இறைவன் குடிகொள்ளுதல் அப்படின்ற, அதனால தான் சொல்லுவாங்க மனம் என்பது கோவில், அதை எப்பவுமே சுத்தமாக வைத்தால் இறைவன் வந்து குடிகொள்வான், அப்படி இல்லைன்னா இறைவன் அந்த இடத்த விட்டு அகலுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டு பூஜை அறையும் அப்படித்தாங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாயும் ஒவ்வொரு வெள்ளியும் பூஜை அறையை கிளீன் பண்ணணும். வீடை கிளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ தண்ணி போடுறதுக்கு வழி இல்லை, மாவு தான் போடுவாங்க அப்பார்ட்மெண்ட்ஸில். ஸோ அட்லீஸ்ட் அதையாவது நம்ம பண்ணணுங்க. இது பண்ணும்போது நமக்கு சுத்தம் இருக்கிற வீட்டில் வந்து மகாலட்சுமி எப்பொழுதும் வாசம் செய்வார். அது மட்டும் இல்லைங்க, எப்பவும் வாசனையாக இருக்கணும். நம்ம உடம்புக்கு ஸ்ப்ரெண்ட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு உடம்புக்கெல்லாம் சென்ட் போட்டுப்போம், ஆனால் வீட்டுக்கு போடுவோம்னா நிறைய பேர் வீட்டுக்கு போடுறதில்லை. அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனால் வீட்டை நீங்கள் வாசனையாக வச்சுக்கிட்டீங்கன்னா, முடிந்த அளவுக்கு நீங்கள் வாசனையாக வச்சுக்கிட்டீங்கன்னாலே மகாலட்சுமி அந்த இடத்துல நிரந்தர வாசம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிட்டும். சரி, அது மட்டும் தானா? வேற என்ன இருக்கு? எண்ணெய் தேய்த்து சனிக்கிழமை சனி நீராடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாத நாட்கள் அப்படின்றது இருக்கு. அமாவாசை நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. சனிக்கிழமை வந்துருச்சு, நான் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேங்க அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட அமாவாசை அன்னைக்கு சனிக்கிழமையே அமாவாசை வந்துருச்சுன்னா தயவுசெய்து அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயம் செல்வ சேர்க்கை ஏற்படும். சரி, வேற என்ன இருக்குங்க? சாமிக்கு பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் வச்சு எல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நெற்றில் ஒன்றுமே இருக்காது, ஒரு விபூதி குங்குமம் சந்தனம் எதுவுமே இருக்காது, பெரும் நெற்றில் பண்ணுவாங்க. நீரில்லா நெற்றிப்பாள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஒரு காரணம் தாங்க, எப்பவுமே பூஜை பண்ணும்போது நெற்றியில் விபூதியோ குங்குமமோ சந்தனமோ அவங்கவுங்களுக்கு பிடித்தது அவங்கவுங்க மத சம்பிரதாயப்படி என்ன இருக்கோ அதை நெற்றியில் பூசிக்கிட்டு பூஜை செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதே போல் பெண்கள் வந்து பூசணிக்காயை உடைக்கக்கூடாது. முழு பூசணிக்காயாக இருந்தால் அதை பெண்கள் உடைக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, வாசப்படி சாயங்கால நேரத்தில் வாசப்படி கிட்ட உக்காந்துட்டு தலை வாரிக்கிறது, வீட்டு என்ட்ரன்ஸில் உட்காந்து தலை வாரிக்கிறது பண்ணக்கூடாது, பெண்கள் பண்ணக்கூடாது. தலைமுடி அங்கங்கே விரித்து போடக்கூடாது. முதல்ல பெண்ணால் தலைமுடி விரித்தே வீட்டில் இருக்கக்கூடாது, அந்த எண்டை வந்து ஒரு முடிச்சு போட்டாவது இருக்கணும். வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிக்கிறாங்க, ரொம்ப விசேஷம், அந்த ஈரத்துணியை கட்டிக்கிட்டு வராங்க, நல்லது பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் அந்த முடியோட நுனியை வந்து முடிச்சு போடாமல் இருக்கக்கூடாது, முடிச்சு போடணும். தலைவரி கோலம் அப்படின்னு பேர், அது அப்படி பண்ணக்கூடாதுங்க, எந்த காலத்துலையும் பண்ணக்கூடாது. அதே போல் கர்ப்பிணி பெண்கள் யாராச்சும் ஒருத்தர் யார் வீட்டில் இருந்தாலும் அவங்களும் தேங்காயை உடைக்கக்கூடாது. வேறு என்னங்க பண்ணுறது, சமைக்க நாங்கள் தாங்க பண்ணணும், யாருன்னா ஹெல்ப் கேளுங்க. தயவுசெய்து கர்ப்பிணி பெண்கள் தேங்காயை உடைக்கக்கூடாது. சரி, வேறு என்னங்க பண்ணலாம்? வீட்டு வாசப்படி இருக்குது,
நிலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க, பல பேர்கள் உண்டு. சரி, அந்த வாசப்படி பார்த்தீங்கன்னா அந்த உட் கலரே அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனால் அந்த படிக்கு யாரும் பூஜை பண்ணுறது கிடையாது. நீங்கள் பழைய காலத்தில் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழகாக மஞ்சள் அந்த படிக்கட்டில் வந்து மஞ்சள் தடவி குங்குமம் குங்குமம் போட்டுலாம் வச்சு பார்க்கறதுக்கே அவ்வளவு மங்களகரமாக லட்சணமாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் என்ன சொல்லுங்க, எனக்கு டைம் இல்லை, நான் பிஸி கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிஷம் வேலை இல்லை, 10 நிமிஷம் வேலை, மஞ்சள் தடவி ஒரு குங்குமம் வச்சுட்டு மகாலட்சுமி தாயே எப்போ என் வீட்டில் இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு பணத்துக்காக தான் போகிறீங்க. ஆனால் அந்த பணம் நிலையாக நிலைக்கிறதா? வாசப்படிக்க பூஜை பண்ணணுங்க. நம்ம ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸ் போகிறோம், ஒவ்வொரு பெட்ரூமுக்கு டோர் உண்டு, பூஜை ரூமுக்கு டோர் உண்டு, கிச்சனுக்கு டோர் இருக்குது, பாத்ரூம் டாய்லெட்டுக்கு டோர் உண்டு. ஆனால் நிலவாசப்படிக்க டோர் வைக்கலன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது இல்லையா? அதுதாங்க, அந்த மாதிரி தாங்க வந்து நிலவாசப்படிக்க பூஜை பண்ணாமல் இருக்கிறதும் அதுதான். ஸோ நிலவாசப்படிக்கு வாரந்தோறும் பூஜை செய்வது உங்களுக்கு செல்வ செழிப்பை உண்டு பண்ணும், எந்த ஒரு வாஸ்து குறைபாடாக இருந்தாலும். நிலைப்படிக்கு பூஜை செய்யும்போது மகாலட்சுமி அந்த இடத்துல வாசம் செய்வாள். மகாலட்சுமி வாசம் செய்தாலே அந்த இடத்துல எந்த தோஷமும் அண்டாது. வேற என்ன இருக்குங்க? இன்னும் நிறைய இருக்கு. அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்தான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்தில் ஒரு கைப்பிடி சோறு தான் வாய்க்குள்ளே போகும், 10 கைப்பிடி சோறு வாய்க்குள்ளே போகாது இல்லையா? அதே மாதிரி மனசுக்குள்ளே அப்படிதாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிட்டேன்னா உங்களுக்கு புரியாது எதை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது. ஸோ உங்களால் முடிந்ததை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் உங்கள் லைஃப்பில் இந்த செயல்கள் அனைத்தும் செல்வ செழிப்பை உண்டு பண்ணும். சம்பாதிக்கிறது பணம் கொஞ்சமாக இருந்தாலும் சேவிங்ஸ்ன்றது இருக்கும், அதுக்குள்ளே வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே பெரியவங்க, அந்த எண்ணம் நிச்சயம் உங்கள் மனதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.